கமலஹாசனுடன் நடிக்க காத்திருக்கேன். திரையுலகில் ரீஎன்ட்ரி கொடுத்த கவுண்டமணி. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் விக்ரம். இந்த திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். திரைப்படத்திற்கு அனிருத்து சேமித்திருந்தார். மேலும் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இந்தியன் டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார் நடிகர் கமலஹாசன். இந்த திரைப்படத்திற்கும் அனிருத் தான் இசையமைக்கிறார். சங்கர் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் இந்த திரைப்படத்தை இணைந்து தயாரித்து வருகிறார்கள். விறுவிறுப்பாக இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸில் 10 நாட்கள் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து இந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பு முடிவடையலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் நகைச்சுவைக்கு பேர் போன கவுண்டமணி அவர்கள் ஒரு பேட்டியில் கூறும் பொழுது, நான் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க தயாராக இருக்கிறேன். மேலும் அவர் கமல்ஹாசன் புரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK21 திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. மேலும் கமல்ஹாசனுடனும் நடிக்க நான் காத்து கொண்டிருப்பதாகவும் அவர் அந்த ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இவர் பேசிய இந்த ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது.